மழை பாதித்த பகுதிகளில் மூன்றாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. எந்த மழை வந்தாலும் சந்திக்க அரசு தயாராக உள்ளதாக திட்டவட்டம். மழை சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி பரிமாறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட களப்பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். சென்னையில் முடிக்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமைச்சரவை முடிவை தமிழ்நாடு ஆளுநர் மீற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரே என்றும் மீண்டும் திட்டவட்டம். வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. வரும் 22ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு எனவும் வானிலை மையம் தகவல். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 2வது முறையாக சோதனை ஓட்டம். 17 பெட்டிகளுடன் கூடிய சரக்கு ரயிலை 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை. தூத்துக்குடி அருகே வீடுகள் மீது விழும் கற்களால் மக்கள் பீதி. ஹெல்மெட், குடை, வாளியை தலையில் மூடி நடமாடும் மக்கள். டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஹிந்தி மாத கொண்டாட்டம் நடத்தப்படுவதால் சர்ச்சை. ஹிந்தி திணிப்பையே ஒன்றிய அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம். பாலிவுட் நடிகர் சல்மான்கானை கொல்ல 25 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம். பாகிஸ்தானிலிருந்து துப்பாக்கி வரவழைப்பு. மும்பை போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பரபரப்பு தகவல்கள். ஹரியானா முதலமைச்சராக நயாப் சைனி மீண்டும் பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. அசாம் மாநிலம் திபோலாங் ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. என்ஜின் உட்பட 8 பெட்டிகள் தடம் புரண்டதில் சில பயணிகளுக்கு காயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.